ஹலோ அண்டு வெல்கம் டு எம்பி தமிழ். இன்றைக்கான வீடியோ என்னென்னா, நம்ம காலையில் போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம் ருத்ர தாண்டவம் அந்த மூவியோட ட்ரெய்லர் 5:09 அந்த மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு கரெக்டாக இவங்க சொன்ன டைமுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ட்ரெய்லரோட ஹிட் அண்ட் டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரெய்லரோட பார்க்கும்போதே இந்த படத்தோட முயற்சியை நம்ம இது தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் நல்லா வந்திருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா எப்படி திரௌபதி ஒரு பெரிய கம்பேக் மூவியாக அவங்களுக்கு அமைஞ்சிச்சோ, அதே போல் இந்த மூவியும் அதோட பெரிய கம்பேக் மூவியாக அமைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மூவியில் இருக்கிற போலேயே தான் இதுவும் இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் சீனில் நம்ம ஹீரோ வந்து திரௌபதி படத்தில் எப்படி இருப்பாங்கன்னா, நல்லா இருப்பாங்க, கெத்தா ஊருக்குள்ளலாம் அந்த மாதிரி தான். அதுக்கடுத்து போக போகிற மறைஞ்சிக்கிட்டு வாய்வாங்க. அதே போல் இதுலேயும் வாயிற போல் தான் இருக்குது. ஃபஸ்ட்டில் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். இதுக்கடுத்து இவருக்கு வர நிறைய பிரச்சனை, அந்த பிரச்சனைலாம் தீர்க்கணும்னு மறைஞ்சி வாயிறாரு. இது வந்து ஒரு அரசியல் பாலிடிக்ஸ் பேசுகிற ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த படம் வந்து ஜாதி அந்த ஒரே டாபிக் வச்சு அதில் பேசியிருந்தாங்க. இதில் வந்து பாலிடிக்ஸும் ஜாதி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. படம் ட்ரெய்லர் பார்க்கும்போதே நல்லா தான் வந்திருக்கு. இப்போ வாங்க இந்த ட்ரெய்லரில் இதில் யாரெல்லாம் நடிச்சுக்கிறாங்கன்னு லைனாக பார்க்கலாம். இதோட டேரக்டர்னு பார்த்தீங்கன்னா மோகன்ஜி, அவங்க தான் இந்த படத்தோட டேரக்டர். இதில் ஹீரோ யாருன்னா ரிச்சர்ட் ரிஷி, அவங்க தான் இந்த படத்தில் ஹீரோவை நடிச்சிருக்காங்க. இதில் வில்லனாக மெயினாக யார் நடிச்சிருக்காங்கன்னா நம்ம கௌதம் வாசுதேவ மேனன், அவங்க தான் இந்த படத்தோட மெயின் வில்லனாக நடிச்சிருக்காரு. அவர் நிறைய படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ அவரே ஒரு படத்தில் வில்லனாக நடிக்கிறார். இதுக்கு முன்னாடி கண்ணும் கண்ணும் கொலை எடுத்தாலும் அந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருந்தார். அதே போல் இந்த படத்துலையும் ஒரு மேட்டரலான வில்லன் தான் சொல்லலாம் நம்ம. ஏன்னா இம்பார்ட்டன்ட் பெரிய ரோல் கொடுத்துருக்காங்க அவருக்கும். இதில் ஒரு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு லாஸ்ட்டு ஒரு ஃபைட் சீன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபைட் சீன் தான் இந்த படத்தோட எண்டிங்குக்கு கொண்டு போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் மொத்தம் ரெட் கலரே மொத்தத்தையும் நிறைய குடிக்கிற போல் இருக்குது, நெருப்பு எறிகிற போல் நிறைய ஃபைட் சீன்ஸ் தான் இதில் காட்டியிருக்காங்க. இதுக்கடுத்தபடியாக இதில் ஹீரோயினியான தட்சிப் குப்தா, இவங்க தான் இந்த படத்தில் ஹீரோயினை நடிச்சிருக்காங்க. இது வந்து ஆத்மத்தை அழித்து தர்மத்தை காப்போம் அந்த டாபிக் வச்சு தான் கண்டிப்பாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். காலையில் போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இந்த ட்ரெய்லரோட ஒன் லைஃப் ஸ்டோரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களை பாதுகாக்க விதமாக தான் இந்த ட்ரெய்லர் கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா திரௌபதி அதே போல் தான் பெண்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒரு கான்செப்டை வச்சு தான் இந்த அந்த படத்தையே கொண்டு போனாங்க. அதே போல் தான் இந்த ருத்ர தாண்டவம் படத்தில் பெண்களை மையமாக வச்சு தான் இந்த படத்தோட ட்ரெய்லர் படமே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வெயிட் அண்ட் வாட்ச், என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட இப்போ நம்ம கதையே பார்க்கலாம். இந்த படத்தோட கதையும் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிற ஒரு மனுஷன், அவருக்கு வர நிறைய பிரச்சனை, அதுலேயும் இந்த ஜாதி அந்த டாப்பிக்கில் வர பிரச்சனை இருக்குது. அதில் வேறு ஒரு பையனை இவர் தேடி போகிறப்போ அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. அந்த ஆக்சிடெண்ட்டில் இவர் இறந்துறாரு அந்த பையன். அப்போது இந்த போலீஸ்கார் தான் ஜாதி வெறியால் சாவிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு பையை சுமக்கிறாங்க. இது கோர்ட் வரைக்கும் போய் அங்கே பெரிய கேஸ் ஆகி இவருக்கு வேலை போகுது. இதுக்கடுத்து வில்லன் கூட வந்து ஃபைட்லாம் பண்ணுறாரு. இந்த மாதிரி இதுதான் போகுது. ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடலாம். அந்த ட்ரெய்லரை பார்த்தீங்களா இல்லையா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரெய்லர் பார்க்கலாம், கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ட்ரெய்லரை பார்க்கலாம் பாருங்கள். அதுக்கடுத்து என்ன நடக்குன்னா இப்போது மெயின் வில்லனையே சந்திக்கிறோம். ஏன் இந்த மாரி பண்ணிங்கன்னு கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. இதுக்கடுத்து உரியால் போகுது. அதுக்கடுத்து வில்லனோட போர்ஷன்லாம் வருது. அதுக்கடுத்து ஃபைட் சீன் லாஸ்ட்டாக நடக்குது. இவங்க ஒரு புதுசாக ஒரு விஷயத்த சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆர் அது வந்து செல்லாதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு எதுனா இது வந்து ஒரு ஜாதி குடிக்கமான ஒரு சிம்பிள் தான் நினைக்கிறேன், தெரியல எனக்கு சரியா. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது ஒரு அரசியல் பாலிடிக்ஸ் கலந்து ஒரு மூவி தான் சொல்லலாம். எப்படி பெரிய கம்பேக் மூவியாக திரௌபதி அமைச்சிச்சோ அந்தமாரி இதுவும் கண்டிப்பாக அமையும். இந்த படம் எப்போ ரிலீஸ்னால் இந்த வருஷமே ரிலீஸ் பண்ணுற ஐடியல் தான் இருக்காங்க. ஏன்னா இந்த படத்தோட எண்டிங்கில் இவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க 21 ரிலீஸுன்னு. ஏன்னா சினிமா டைட்டல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இவங்க எப்படியோ தீபாவளிக்காவது இல்லைன்னா கிறிஸ்மஸ் வீக்கெண்ட் இது ரிலீஸ் பண்ண கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட்லாம் வருதுன்னு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் வீடியோ எனக்கு இல்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு கான்செப்டில் சந்திக்கிறேன். ஹேவ் ஏ நெக்ஸ்ட் டே.